ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து ஒரு கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றோன்னா, எங்கே சொல்லுங்கள் வேந்து தெனிந்தது காடு அப்படின்னா, அது கூச்சமே படாமல் அது உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்ருப்போம் அப்படி. அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான் அது. எனக்கு காது குத்தலை, இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்ருப்போம் அப்படி. சேஷன்ன கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன்ன. அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிஜிக்குள் விழுந்துட்டு அப்படி. டைரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு, ஷார்ட்லாம் ஓகேன்ட்டாங்க. இல்லை இல்லை, இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது, சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு அப்படி சேஷன்ன. ஸோ அந்தளவுக்கு ஒரு இது. கார்த்தி இல்லை பிரசாந்த், ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், கேமராமேன் ஃப்ரேம் வச்சுக்காரு, சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டுறாரு, நீங்கள் தான் எனக்கு ஃப்ரேமே எடுக்க மாட்டேற கேமராமேன், நீங்கள் என்ன ஃப்ரேம் எடுக்க மாட்டேன், பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விடுறாரு. இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா, லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு, வேஷ்டியை வந்து நான் ஏதோ தூக்கின்னு போயிடுச்சு பொழுது, அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றின்னு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க, பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுருக்காங்க. 2-3 மணிக்கு ஒரு அது அது வேற, அந்த டீ வேற, இது இது மனுஷன் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னை பற்றி கிடையாது, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ட்டு பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரேம், மஞ்சு, செந்திலண்ணை, சசி, அதோட பாலா சார் கூட இருந்து ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கு சுதன்ட்டு, சந்தானண்ணை வந்து கடைசியில் டேய் நீ யார் ராவ அப்படின்ட்டு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ் ஆகும், டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினான்னா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளவு சேருமோ அந்தளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தார அண்ணன், எனக்கு அண்ணன் அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம் நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டே பிரசாந்த், இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னா ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிட்லையே, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உக்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சாரை சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானன்னு சொல்லுவாங்க. சூப்பர்யா, சூப்பர்யா, தேங்க்ஸ் 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 அ லாட், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரசாந்த், ரொம்ப சந்தோஷம், பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காகவே நான் இன்னும் கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரசாந்த் வந்து இப்போ இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்கார் அவர். நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, டிக்கிரோனால் வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட்டு, யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி பாய் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போது ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் சாரோடைய இருக்கிறீங்களா, அது வந்து ஹிட்ஸ் பிரசாந்த்க்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகும். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்லேயே அதை கவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் அம்மு கேரக்டர் ஒர்க் ஆகிருக்கு.
இந்த படத்துக்கு அப்புறமா நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ பொம்பளை பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேத்தனும் கிண்டல் பண்ணோன்னா ஏய் அம்மு வாடா அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேசப்படும். அற்புதமான ஒரு நடிகர். ரொம்ப நன்றி பிரசாந்த். தேங்க்யூ.